யூடியூப் சேனல் நண்பர்களே அனைவருக்கும் இறை வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தர பாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, இந்த பெருந்தொற்று காலத்தில் ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது. இந்த மண் சார்ந்த மருத்துவத்தில் பஞ்சமே கிடையாது, மருந்துக்கு பஞ்சமில்லை. இறைவன் தன்னுடைய அமானிதத்தை, அவனுடைய பொக்கிஷத்தை இந்த தமிழ் நிலத்தில் வாரி இறைச்சிருக்கிறான். ஆனால் அதை எடுத்துக்கிற அந்த மரபு சார்ந்த அறிவும் மண் சார்ந்த அறிவும் இல்லாததுனால இன்றைக்கி நாம் இந்த அவல நிலைக்கு ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி பாருங்கள், சாதாரண ஒரு சளி, இந்த சளி கிருமி அழிக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய குப்பைமேனிக்கு இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரை இந்த குப்பைமேனியை எடுத்துக்கலாம். ஹோமியோபதி மருத்துவத்தில் அக்காலிப்பா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்காலிப்பா இண்டிகான்னு சொல்லக்கூடிய இந்த சளியை வச்சு என்னென்ன மருந்து செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். இதனுடைய தாய் திரவம் மதர் டிஞ்சர் எடுத்து இப்போ சுவாச கோசத்தில், அதாவது நுரையீரலில் திடீர்னு நோயாளிக்கு வாயில் குபுக்குன்னு ரத்தம் வரும், கெட்டி கெட்டியாக ரத்தம் வரும், மூக்கால் ரத்தம் குபீர்னு வந்துடும், உடனே பயந்துருவாங்க. ஏன்னா சினிமா படங்களில் எப்படி காட்டப்பட்டிருக்குன்னா, வாய் வழியாக ரத்தம் எடுத்தாலோ மூக்கு வழியாக ரத்தம் வந்தாலோ கேன்சர் அப்படின்னு ஒரு முடிவுக்கு மக்கள் பொதுவாக இந்த ஒரு பீதி இருக்குது. இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்மளுடைய வெளிநாட்டில் குளிர் நாடுகள்லேருந்து நம்மளுடைய தமிழ் நிலத்துக்குள்ளே வரும்போது இந்த ஏர்போர்ட்டில் திடீர்னு வெளிநாட்டு பயணிகளுக்கும் திடீர்னு மூக்கில் ரத்தம் வரும், உடனே பயந்துருவாங்க. அதாவது அது எதனால் வருதுன்னா, மூக்கில் ரத்தம் வந்துடுதுன்னா இருவேறு வெப்பநிலை காரபாடு. அதாவது அங்கே ஏற்கனவே குளிர்ச்சியான ஒரு சூழல் இருந்திருப்பாங்க, நம்மளுடைய தமிழ்நிலத்துக்கு வரும்பொழுது இங்கே உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த உஷ்ணத்தினுடைய பாதிப்புனால இந்த இடத்துல ஒரு பூந்தசை இருக்குது, நாசியோட உள்புறம், உள்நாசின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் சில்லி மூக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சில்லி மூக்கு உடஞ்சி ரத்தம் வரும், அந்த ஈரக்காத்துலேருந்து உணர்ந்த அந்த சில்லி மூக்குலேருந்து ரத்தம் வர்றது. அப்போ ரத்தம் மூக்கில் வருதுனாலே பல காரணங்கள் இருக்குது. நுரையீரலேருந்தும் வரலாம், நுரையீரல் வேக்காடுன்னு சொல்லுவாங்க, லங்ஸில் வரக்கூடிய நுரையீரல் வேக்காட்டினாலையும் வரலாம், இந்த சில்லி மூக்குலேருந்து வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். சளியில் ரத்தம் வரும், சளி துப்புனாங்கன்னா உடனே அது ரத்தம் கலந்து வரும், உடனே பீதி ஆகிடக்கூடாது. அதே சமயத்தில் அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது. இதற்கு உள்ளதை உள்ளபடி புரிஞ்சிக்கணும், அதுதான் நம்ம சொல்கிறோம். இந்த சாதாரண இந்த குப்பை மேனி, இதுக்கு பேரே பாருங்கள், குப்பை மேனி. இந்த மேனி குப்பையாயிடுச்சுன்னா, மேனினா உடம்பு, இந்த உடம்பு குப்பையாயிடுச்சுன்னா சித்தர்கள் வச்ச காரண பெயர் தான் குப்பை மேனி. இந்த மேனி குப்பையாயிடுச்சுன்னா குப்பை மேனியை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த பார்த்திங்கன்னா குப்பையில் குப்பை மேட்டில் சாதாரணமாக வளர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த குப்பை மேனி. சளி கழிவுகளை அகற்றுறதுல இதை மாதிரி ஒரு பிரதான மூலிகையை நான் பார்த்ததே இல்லை. ஏராளமருக்கு சளி கழிவுகளை எளிமையான தீர்வு, இங்கே பாருங்கள், இந்த குப்பைமேனி இலை ஒரு அஞ்சே அஞ்சு இலை, ரெண்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு இலையை மட்டும் எடுத்துக்கிறது, எல்லாம் பொட்டு பொட்டாக இருக்குது பாருங்கள், பொட்டு வடிவத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அஞ்சு இலைகளை எடுத்துக்கிட்டோன்னா போதும், வெறும் அஞ்சு இலைகளை இந்த குப்பைமேனி இலை, அஞ்சே அஞ்சு இலை, அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் அமிலத்தன்மை உடையது, அதனால் அல்சர் வயிற்றில் புண்ணு உள்ளவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த டக்குனு எரிச்சல் வலியை உண்டு பண்ணும். கரெக்டாக அஞ்சே அஞ்சு இலை, இந்த அந்த அஞ்சு குப்பைமேனி இலையை நல்ல மைய அரைச்சிடணும். அரைச்சி அதை சாந்தது இந்த அளவுக்கு தான் வரும், ஒரு மிளகளவு தான் வரும். இந்த மிளகளவு அந்த சாந்தை எடுத்து ஒரு கால் டம்ளர் வெந்நீரில் அந்த சாந்தை அதில் போட்டுற வேண்டியதான், போட்டு கரைச்சி விட்டு குழந்தைங்களுக்கு ஒரு பாலடை கொடுக்கலாம். பெரியவங்க 50-100 ml தண்ணியில், வெந்நீரில் வெதுவெதுப்பான தண்ணியில் கொடுத்த அடுத்த மாத்திரம் சளி வாந்தியாக வெளில தள்ளிடும். கொழ கொழன்னு அந்த கோழை, இங்கே பாருங்கள் எப்படிலாம் கதையில் சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள். எமம் பிடிக்கக்கூடிய கயிறுக்கு பேர் பாசக்கயிறு, தொண்டையில் கபம் கட்டிடுச்சான்னு சொல்லுவாங்க. மரண தருவாயில் இருக்கிறவங்க இருக்காங்கள்ல, மரணம் மரண அறிகுறின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க மக்களுக்கு தெரியல. ஒரு மனிதன் மரண அறிகுறி எப்படி தெரியும்னா, இப்போ கிராமத்தில் சொல்லுவாங்க, மண்ணை கரைச்சி ஊற்றி பார்த்துட்டோம், உயிர் போக மாட்டுது, பொண்ணை கரைச்சி போத்திட்டோம், பொண்ணாசை இருக்கான்ட்டு பொண்ணை கரைச்சி போட்டு பார்த்துட்டோம், உயிர் போக மாட்டுது, 6 மாதமாக உயிர் இழுத்துக்கிட்டே இருக்குது, போக மாட்டுது. சொந்த பந்தம்லாம் ஆர்வத்தோடு வந்து உக்காந்துருக்கும், உயிர் போகாது. அதிலே ஒருத்தவங்க கேட்பாங்க, கபம் கட்டிடுச்சான்னு கேட்பாங்க, வயசானவங்க கேட்பாங்க, வைத்தியர்கள் கேட்பாங்க, கபம் கட்டிடுச்சா? கபம்ன்றது இந்த தொண்டையில் கட்டக்கூடிய வழலை பாம்பு. இப்போ நீங்கள் ஒரு தத்துவ குறியீடாக சொல்லியிருக்காங்க, சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிறது பாம்பு. சிவன்னா உயிர்னு அர்த்தம், சீவன் சிவன் அப்படின்னா உயிர்னு அர்த்தம்.
சிவன் கழுத்தில் பாம்பு. சிவனுடைய கழுத்தில் பாம்பு இருக்கா? சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய ஆனந்த தாண்டவம்னு சொல்கிறாங்க. அது ஒரு குறியீடு, ஒரு தத்துவ குறியீடு. அது அந்த தத்துவ குறியீட்டு மூலிமா இந்த தமிழ் சமுதாயத்துக்கு நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் ஒரு தகவலை சொல்கிறாங்க. அது என்னென்னா, மரணமிலா பெருவாழ்வுன்னு சொல்லுவாங்க. மரண அவஸ்தையை தவிர்க்கிறது எப்படின்னு. ஒரு மனிதன் காசு கொடுத்தா சந்தோஷமாக மாட்டான், பணம் கொடுத்தா சந்தோஷமாக, பொருள் கொடுத்தா சந்தோஷமாட்டான், எதுலேயும் அவன் நிறைவடைய மாட்டான். மகிழ்ச்சி உச்சகட்ட மகிழ்ச்சியில் வருவான். மரணம் தவிர்த்தாதாங்க மகிழ்ச்சி. இந்த மரண அவஸ்தையை யார் தவிர்க்கிறாங்களோ அவருக்கு தான் மகிழ்ச்சி. அதுக்கு பேர் தான் ஆனந்த தாண்டவம். இந்த உலகத்தில் எது ரகசியமாக இருக்குது தெரியுங்களா? மரணம் தான் மிகப்பெரிய ரகசியம். மரணத்தை எப்படி தவிர்க்கிறதுன்னு மேலை நாடுகள் பயங்கரமான ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்கு. எதை வச்சு? நம்மளுடைய சித்த பெருமக்கள் சொன்ன இந்த மூலி இதை எடுத்து தான் எப்படி மரணத்தை தவிர்க்கிறது. சாகா கல்வின்னு வடலூர் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. இப்படி இந்த சாகா கல்வியை குறித்தும் மரணமில்லா பெருவாழ்வை குறித்தும் ஒரு தத்துவ குறியீடு தான் சிதம்பரம் நடராஜருடைய சிலை. அந்த சிலையில் சிவபெருமான் கழுத்தில் பாம்பு இருக்குது. சிதம்பரம் நடராஜருடைய ஆனந்த தாண்டவத்தில் அந்த பாம்பை கழட்டின நிலையில் இருக்கும், கையில் இருக்கும் பாருங்கள். நடராஜருடைய ஆனந்த தாண்டவத்தில் அந்த பாம்பு கையில் இருக்கும், கண்டத்தில் இருக்காது. தமிழில் வழலைனா பாம்புன்னு அர்த்தம். தொண்டையில் வழலையாகிய பாம்பு வடலூர் வள்ளலார் சொல்கிறார். இதுதான் மரணத்தை உண்டு பண்ணுதுன்றார். அந்த வழலையாகிய பாம்பை கழட்டுறதுக்கு ரெண்டு மூலிகைகள் இருக்குது. ஒன்று கரிசாலை, வள்ளல் பெருமான் சொன்னக்கூடிய கரிசாலை. இன்னொன்று இந்த தொண்டையில் கட்டக்கூடிய அந்த வழலையாகிய அந்த கோழை, கோழன்னு சொல்லுவாங்க. எமன் கையில் இருக்கக்கூடிய பாச கயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த கோழை எப்படி தெரியுங்களா வரும்? நூல் நூலாக வரும், தொண்டையில் கட்டிருக்குது. நான் சொன்ன மாதிரி உயிர் இழுத்துட்டுருக்கு போலன்னு உடனே கிராமத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, கபம் கட்டிடுச்சான்னு கேட்பாங்க. அந்த உயிர் போகாத உயிர் கபம் கட்டிடுச்சோடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? அந்த கபம் இங்கே கட்டின உடனே அப்படி இழுக்கும். அந்த தொண்டையில் கபம் கட்டிடுச்சுன்னா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். அதுதான் உயிர் போகிறதுக்கான அறிகுறி. அதனால தான் அந்த நேரத்தில் ஒவ்வொரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், உயிர் போகக்கூடிய நேரத்தில் அந்த தருணத்தில் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிக்கணும். அந்த ஆத்மாமா உயிர் விடக்கூடிய நேரத்தில் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிக்கணும். அதனால தான் பேரே வந்து பாருங்கள், சிவான்னு வச்சுருப்பாங்க. சிவா சிவா சிவான்னு கூப்பிடும் போதாச்சும் சிவான்னு சொல்லுவாங்க. இல்லை அந்த இறைவனுடைய திருநாமங்களை எதையாவது ஒன்று அவங்கவுங்க வணங்கக்கூடிய தெய்வங்களுடைய பேர்களை சொல்லக்கூடியதுலாம் பேரை வச்சாங்க. நமக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு காரணம் உயிர் போகிற நேரத்தில் வச்சு தான் புள்ள பாசத்தில் அந்த பேரை சொல்லுவான்றதுக்காக. அப்போ மரண அறிகுறி ஏற்படும் போது இந்த ஆத்மாக்கள் இதை அந்தந்த மார்க்கத்தார்கள் அந்தந்த மார்க்கத்தினுடைய திருநாமங்களை உயிர் விடக்கூடிய நேரத்தில் இதை சொல்லணும். உயிர் அதான் மக்களுக்கு தான் தெரியாது. அது உயிர் ஒரு மனிதனுடைய உடம்பு பிரியறதுக்கான அறிகுறி தொண்டையில் கபம் கட்டுறது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறதுன்னு சொல்லிட்டேன். அந்த தருணத்தில் அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை காதில் கேட்கணும். அந்த ஆத்மா மரண அவஸ்தை இல்லாமல் இந்த பாருங்க, உயிர் வந்து கண்டத்துக்கு கீழே போகக்கூடாது. இந்த உயிர் வந்து எப்படி வெளியேறணும்னா கண்டத்துக்கு மேலே தான் உயிர் வெளியேறணும். கண்டத்துக்கு கீழே போச்சுன்னா அது அவஸ்தைன்னு சொல்லுவாங்க. மரண அவஸ்தைப்பட்டு தான் உயிர் வெளியேறும். இப்போ கண்டத்துக்கு கீழே உயிர் போச்சுன்னா என்ன தெரியுங்களா அடையாளம்? மழை ஜலம் போயிருக்கும். அந்த மர்மஸ்தானத்தின் வழியாக அந்த சுக்குலம் சுரோனிதம்னு சொல்லுவாங்க. பெண்களாக இருந்தால் சுரோனிதமும் ஆண்களாக இருந்தால் சுக்குலமும் வெளிப்பட்டிருக்கும். அப்போனா அந்த உயிர் அவஸ்தைப்பட்டு உயிர் வெளியே இருக்குன்னான அர்த்தம். அப்போ எப்படிங்க இந்த மரண அவஸ்தையை தவிர்க்கிறதுனா ரெண்டு மூலிகையில் சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ் சமுதாயத்தில். ஒன்று கரிசாலை, இன்னொன்று இந்த குப்பைமேனி. இந்த குப்பைமேனி இலையை அஞ்சே அஞ்சு இலையை அரைச்சி கால் டம்ளார் வெந்நீரில் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அஞ்சு இலை தான் அதோடய அளவு டோஸ் அவ்வளோதான். அதுக்கு மிஞ்சினா எதாக இருந்தாலும் தீமை தான். அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் அஞ்சு. இந்த அஞ்சே அஞ்சு இலையை அரைச்சி வெந்நீரில் கொடுக்கும்போது தொண்டையில் இந்த தொண்டையிலையும் நுரையீரலில் படிஞ்ச இந்த சளி கழிவுகளை வெளியேற்றுறதுல குப்பைமேனி மிக சிறந்த பங்கு. என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேருக்கு கொடுத்து உடனடியாக கஷ்ட சுவாசத்தை உடனே நிவர்த்தி செய்யும். நீங்கள் ஹோமியோபதி மருத்துவத்தில் ஹோமியோபதி மருத்துவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் கேட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அன்னக்கோசத்துலேயும் சுவாச கோசத்துலேயும், அதாவது நுரையீரல் பாதையில் ரத்தமாக வாய் வழியாக ரத்தம் எடுத்தாங்கன்னா அக்காலிப்பா இண்டிகா தான் மருந்து. வாய் வழியாக குபீர்னு ரத்தம் வருது, மூக்கு வழியாக ரத்தம் வருதுன்னா அக்காலிப்பா இண்டிகா அதனுடைய மருந்தாக சொல்லு. அக்காலிப்பா இண்டிகான்றது நம்முடைய குப்பைமேனியோட பேர் தான். ஹோமியோபதியில் மிக சிறந்த மருந்தாக இந்த குப்பைமேனி இருக்குது. நம்ம வீடுகளில் இதெல்லாம் குப்பையாகவும் களை செடிகளாகவும் வெட்டி தூக்கி போட்டுட்ருக்கோம். உயிர் காக்கக்கூடிய மூலிகைகள், இதோடைய அருமை பெருமை தெரியல.
அடுத்த தலைமுறைக்கு இதை இடம் காண தெரியல, அடையாளப்படுத்த தெரியல. அதனால் இந்த பெருந்தொற்று காலத்தில் உங்கள் குழந்தைகள் கண்ட இந்த சுடுற கேமு, வெட்டுற கேமு, தீவிரவாத மனநிலையை உருவாக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு காட்டாமல் நம்மளுடைய சீர்காழி டிவி இதை ஓட வைக்கணுன்றதுக்காக சொல்லலீங்க. உண்மையான ஆக்கிறதுல சொல்கிறேன், என்னுடைய நண்பர் சீர்காழி டிவி ராஜசேகர் பெருமுயற்சி எடுத்து இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலையும் நீண்ட தூரம் பயணித்து ஒவ்வொரு பதிவாக எடுத்துக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி ஒரு மாவட்டத்திலேருந்து இன்றைக்கி நாகை மாவட்டத்திலேருந்து கடலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறாருனா அவர் எவ்வளோ பெரிய ஒரு பயண சிரமத்தை அனுபவிச்சிருப்பார். எதுக்காக வர்றாருனா, இந்த பயண காலத்திலையும் இந்த மக்கள் பெருந்தொற்று காலத்தில் தன்னுடைய உயிரை பயணம் வச்சு தான் வராங்க. அதனால் குழந்தைகள் கையில் கொடுக்கக்கூடிய செல்ஃபோனை இந்த மாதிரி இதை அறிவுங்க, இதுதான் நாலேஜ், இதுதான் அறிவு. அப்போ உயிர் காக்கக்கூடிய மூலிகைகளை தெரிஞ்சுக்கிறத அறிவு. நம்மளுடைய சீர்காழி டிவி தொலைக்காட்சி அந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து நிறைய பதிவுகள் இருக்குது. மாடி தோட்டமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், மழை சார்ந்த அறிவாக இருக்கட்டும், மண் சார்ந்த அறிவாக இருக்கட்டும், கடல் சார்ந்த அறிவாக இருக்கட்டும், எல்லா பதிவுகளும் இருக்குது. அவங்கவுங்க தன்னுடைய குழந்தைகளை கண்டிப்பாக நீ இந்த சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து ஒரு மூலிகையில் நீ இனங்கான தெரியணும், அப்படி இருந்தால் தான் உனக்கு சோறுன்னு சொல்லுங்கள், வேறு வழியே இல்லைங்க. நீங்கள் வாழணும், இந்த பூமியில் நீங்கள் சர்வைல் பண்ணணும்னா இந்த மண் சார்ந்த அறிவில் நீங்கள் கண்டிப்பாக சர்வைல் பண்ண முடியாது. பனங்கிழங்கு தான் பஞ்சம் தாங்கி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு நீண்ட நெடிய பஞ்சம் ஏற்பட்டதுன்னா எப்படிங்க சர்வைல் பண்ணுறது? கொட்டி கிழங்கை பற்றி சொல்லியிருந்தோம். கொட்டி கிழங்கு மாவை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருடம் முழுக்க தேவைப்படக்கூடிய அந்த மாவை கரைச்சி குடிச்சுக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு தேவையான அந்த 2400 கலோரி ஆற்றலை நம்ம கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லா பதிவு சீர்காழி டிவியில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இதுதாங்க கல்வி. அதான் பள்ளிக்கூடம் வானான்னு சொல்லிவிட்டாங்களே, வீட்டிலேருந்து படிச்சிங்கன்னு சொல்லிட்டாங்கள, வீட்டிலேருந்து நல்லதையும் படிங்க, இப்போ தான் நேரம் நிறையா இருக்குல்ல. இதை மாதிரி அடுத்த தலைமுறைகளுக்கு இதை சொல்லி கொடுங்க. இந்த சளி குப்பைமேனி எப்படி தொண்டையில் இருக்க கபத்தை வெளியேற்றுதுன்னு சொன்னேன், இதை எப்படி எவ்வளோ நாளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். இந்த குப்பைமேனி இலைய திடீர் சளி பிடிச்சிருக்கு, கொஞ்ச நாள் தான் சளி பிடிச்சிருக்கு, 7 நாளைக்கு கொடுங்க. காலையில் மட்டும் கொடுங்க. குழந்தைங்களுக்கு 50 ml கொடுங்க, பெரியவங்க 100 ml வரைக்கும் எடுத்துங்க. தொடர்ச்சியாக வெந்நீரில், வெதுவெதுப்பான வெந்நீரில் கொடுங்க. சளி கழிவில் அற்புதமாக வெளியேற்றும். மோஷனில் சளி போகுங்க குழந்தைங்களுக்கு. இந்த சளியை அறுத்துட்டு, நுரையீரல்களில் இருக்க சளியெல்லாம் அறுத்துட்டு மலத்தில் வெளியேறும், வாந்தியாக வெளியேறும். வெளியேறாத சளி இரவு முழுக்க தொடர் வரட்டு இருமலாக லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி யாருக்காவது தகவல் சொல்லிடுவாங்களோ, கொஞ்சம் கம்மியாக இருமுங்க, அக்கம் பக்கத்தில் கேட்க போகுது, பயந்துட போகிறாங்க, உங்களை போட்டு கொடுத்துட போகிறாங்க, இப்படியெல்லாம் பயப்பட வேண்டாங்க. இந்த குப்பைமேனி இலையை பயன்படுத்துங்க. இந்த நுரையீரல் சளிகளையும் வரட்டு இருமலையும் போக்கும். வரட்டு இருமலுக்கு 1000 மூலிகளை சொல்லியிருக்கேன். இம்பூரில் தெரியாதவன் இருமி செத்தான்னு சொல்லியிருக்கிறேன். இம்பூரில் உங்களுக்கு அடையாளம் பண்ணுங்கள். எல்லாம் உங்கள் தோட்டத்தில் தான் இருக்குது, உங்கள் வீட்டு தோட்டத்தில் தான் இருக்குது. இனங்காண தெரியல, ஒழுங்காத இனங்காணணும். அதனால் நண்பர்களே, மூலிகளை அடையாளப்படுத்துகிறோம். அடையாளப்படுத்துகிற நோக்கம், நீங்கள் வீட்டுக்கு ஒரு மருத்துவர். நம்ம முன்னோர்கள்லாம் போருக்கு போவாங்க, அவங்க வீடுகளை அவங்களே கட்டிப்பாங்க, அவங்களுக்கு மருத்துவம் தெரியும், மழை சார்ந்த அறிவு இருந்தது, இப்படி மல்டி ஸ்கில்டு பர்சனாக இருந்தாங்க, பன்முகத்தன்மையோடு இருந்தாங்க. அதனால தான் அவங்க சர்வைல் பண்ண முடிஞ்சது நிலத்தில். நாமளும் இந்த தமிழ் சமுதாயமும் இந்த நிலத்தில் சர்வைல் பண்ணணும்னா பன்முகத்தன்மை உள்ள மனிதர்களாக மாறணும். நாம் தான் எல்லாமே நம்மளுடைய வாழ்வியல் முறையை மாற்றி வச்சுதாங்க. அடுத்த தலைமுறைக்கு இறைவனே ஒரு அவகாசத்தை கொடுத்துருக்குறான். இந்த அவகாசத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கான வாழ்வியல் கல்வியை போதிப்போம். இந்த குப்பைமேனியை காலையில் டீ காஃபிலாம் குடிக்கிறத விட்டுவிட்டு வெறும் வயிற்றில் இந்த குப்பைமேனி இலையை அரைச்சி வெந்நீரில் சாப்பிடுங்க. பெரியவங்க சிறியவங்க எடுத்துங்க. நீண்ட காலம் சளி, ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி உள்ளவங்க 21 நாள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். இதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது. நம்ம பார்க்கக்கூடிய இந்த குப்பைமேனி பாருங்க, நல்லதே செய்யலைனாலும் கெட்டது செய்யாது. நம்மளுடைய மருத்துவம் அதுதாங்க, நல்லதே செய்யலை, அவங்களுக்கு எந்த நன்மையுமே அளிக்கலை, ஆனால் எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது. அது மலமாக சிறுநீராக வெளியேட்டு போயிடும். அதனால் பயப்படாதீங்க. இதெல்லாம் இயற்கையிலே இறைவனால் கொடுக்கப்பட்ட அமானிதம், பொக்கிஷம். இது இதை பாதுகாப்போம். அரைச்சி சாரம் மட்டும் எடுத்துக்கணுமா இல்லைன்னா அப்படியே உண்மையிலே நல்லா இருக்குனது? உண்மையிலே நல்லா இருக்கு. இல்லை, சாரம் மட்டும் எடுத்துக்கணுமா இல்லை வடிகட்டிடணுமான்னு கேட்குறாங்க. அரைச்சி இந்த குப்பைமேனி இலையை அரைச்சி நல்ல மைய சாந்தாக அரைச்சிடணும். சக்கலாக கூட நார்லாம் கூட நல்ல சாந்தாக அரைச்சிடணும். அரைச்சி வெந்நீரில் அப்படியே கலந்துட வேண்டியதான், அப்படியே குடிக்க வேண்டியதான், வடிகட்டலாம் வேண்டாம். நல்ல சன்னமாக அரைச்சிடணும், மாவாக வைக்கிடணும். நன்றி நண்பர்களே.